ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின நம்ம சேனலுக்கு உங்களுக்கு வர வரைக்கும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்மிஷன் ஹெல்ப் பண்றோம் சப்போஸ் உங்களுக்கு அட்மிஷன் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷன் பாக்ஸ் கூகுள் ஃபார்ம் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்க கவுன்சிலிங் நமக்கு ஏஆர் நம்பர் வந்து வெளியே வந்துருச்சு ஏஆர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாகவே நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கேட்குறீங்க சார் ஆர் வந்து லோவா இருந்தா நல்லதா இல்லை ஹையா இருந்தா நல்லதா ஏஆர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் நம்பர் தான் ரேங்க்கை வந்து டிசைட் பண்ண போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்குறீங்க நான் ஏற்கனவே வந்து நான் ஏஆர் நம்பரை பற்றி நான் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஆர் நம்பர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு தகுதி ஆயிட்டீங்க நீங்கள் கவுசிலிங்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு சீரியல் நம்பர் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நம்பர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம்னா இந்த ஏஆர் நம்பர்னு சொல்கிறோம் இதுக்கும் ரேங்குக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வர ரேண்ட் அம் நம்பர் மாதிரி கூட இது கிடையாது சரியா ஏஆர் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டிங்க அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் கவுன்சிலிங்க்குள்ளே வரதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் என்கிட்ட ஒரு தம்பி வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது கேட்டது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் ஏஆர் நம்பர் வந்து நாற்பதாயிரத்துக்கு மேலே இருக்குது சார் ரெண்டாயிரத்தி சம்திங் இருக்குது சார் அதனால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுறாங்க பயப்படுறாங்க ஏஆர் நம்பர் வந்து என்ன இவ்வளோ தள்ளி போயிடுச்சு அப்போது உனக்கு சீட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஆனால் எனக்கு நல்ல கட் ஆஃப் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி என் தம்பி கேட்டாங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் நம்பருக்கும் ரேங்க்குக்கும் சரி அதே மாதிரி ஏஆர் நம்பர் வந்து ரொம்ப தள்ளி போயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி என்ன அது பயப்படணும் அப்படி ஒரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது இதை நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் சரியா ஏன்னா நிறையா பேர் தெரியாமல் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் இருக்காது அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு வீடியோவா அது பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஆனால் அந்த வீடியோ வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நெகட்டிவான கமெண்ட் தான் பண்ணுங்களே தவிர ஆனால் நம்ம எதுக்காக இந்த அவேர்னஸ் வீடியோவெலாம் நம்ம போடுறோம் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா இப்போ பாருங்கள் இந்த அவங்க பேரண்ட்ஸுக்கே வந்து இவ்வளோ க அதாவது பயமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பயம் இது ஏஆர் நம்பர் வந்து என்ன ஆயிடுச்சு ரொம்ப தள்ளி போயிடுச்சு நாற்பதாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு அதனால் நமக்கு வந்து ரேங்கில் வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து தேவையில்லாத பயம் ஏன்னா கவுன்சிலிங்கை பற்றி நல்ல தெளிவான ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பயம்லாம் உங்களுக்கு வராது அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறது என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சார் உங்கள் வீடியோ பார்த்தே டேட்டாவே என்ன ஆகிடுச்சி காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஆட்களில் இருக்கீங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி பரவாயில்ல இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஏஆர் நம்பருக்கும் ரேங்க்குக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை சரியா அதாவது எந்த வித சம்மந்தமும் இல்லை ரேங்க் வந்து உங்களுக்கு தனியாக வெளியிடுவாங்க ரேங்க் வெளியிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன ஆகிரும் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து வந்திரும் கவுன்சிங் ஷெட்யூல் வந்தோடனே கவுன்சிலிங் வந்து ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்